சாந்தி. எல்லோரும் பாபா நினைவுகளை ஷேர் இருக்கிறீங்களா? 2/9/2019 இன்று முருளின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, இது அதிசயமான சத் சங்கம், ஆன்மீக சத் சங்கம். ஏன்? ஏன்னா இங்கே உயிரோடு இருந்துக்கிட்டே இறக்கிறத கற்றுக் கொடுக்குற சத் சங்கம் இது. அந்த மாதிரி யார் இருந்து கொண்டே இறக்குறாங்களோ அவங்க தான் அன்னப்பறவைகள், புனித அன்னப்பறவைகளாக மாறுறாங்க. ஸோ புனித அன்னப்பறவைகளை உருவாக்குற சத் சங்கம் இது. உயிரோடு இருந்துக்கிட்டே இறக்கணும். கேள்வி: குழந்தைங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் கவலை, ஒரு விஷயந்தான் கவலையாக இருக்குது. அது என்ன விஷயம்? நாம் உலகம் அழியிறதுக்கு முன்னாடி சம்பூர்ணமாயிடணும், அனைத்து குணங்கள் நிரம்பியவராயிடணும். எந்த குழந்தைங்க யோகத்திலையும் ஞானத்திலையும் பக்காவாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய பொழுதுபோக்கு என்னது? மனிதர்களை தேவதையாக்குறது தான். மனிதனை தேவதையாக்குறதுக்கு எவ்வளவு தடை வரும்? இல்லை, ஒரு விளையாட்டுனா தடை வரும், தடையை வென்று தான் அந்த விளையாட்டில் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி மனிதனை தேவதையாக்குறதுக்கு வர்ற தடைகளை ஒரு விளையாட்டாக நினச்சி விளையாடி ஜெயிப்பாங்க, அதாவது தேவதையாக மாற்றுவாங்க. யார்? ஞானத்திலும் யோகத்திலும் பலமாக இருக்கிறவங்க. அவங்களால சேவை செய்யாமல் இருக்கவே முடியாது. ஜீன் பூதம், ஜென் பூதம் மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாங்களாம். சேவை செய்கிறதன் கூடவே தன்னை சம்பூர்ணம் ஆக்கிக்கணுங்கிற கவலையும் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் அது ஒரு விளையாட்டு. அவங்களுக்கு பிடித்த விளையாட்டுன்னா மனுஷனை தேவதையாக்கிற விளையாட்டு. ஸோ அந்த விளையாட்டு விளையாடாமல் அவங்களால இருக்கவே முடியாது, அந்த சேவை செய்யாமல் இருக்கவே முடியாது. ஸோ இதையும் பண்ணணும், அதே நேரத்தில் நான் சம்பூர்ணம். ஏன்னா சேவைக்கு தடை வரும், தடைக்கு ஏதோ ஒரு சுயத்துடைய பலகீனம் தான் காரணமாக இருக்கும். ஸோ அந்த பலகீனத்தை நீக்கணும், அப்பா நினைவு நிரந்தரமாக இருக்கணும், அதுவும் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா அந்த முரளியை நல்ல தாரணை பண்ணுவாங்க. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை உட்கார்ந்து ஆன்மீக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்போ சாக்காரத்தில், அதாவது சாக்கார உடலுக்குள்ளே இருக்கிறீங்க. அதனால் பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தைகளாக இருக்கிறீங்க. ஏன்? ஏன்னா அவர் தத்தெடுத்திருக்கிறார், தத்தெடுக்கப்பட்ட குழந்தைங்க. எல்லாருமே உங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எல்லோரையும் அண்ணன் தங்கச்சி ஆக்கிடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, உண்மையிலே நீங்கள் அண்ணன் தங்கச்சி கூட கிடையாது, ஆத்மாக்களாகி நீங்கள் அண்ணன் தம்பிங்க தான், சகோதரர்கள் தான். புது உலகம் உருவாக்கப்படும் பொழுது பிராமணர்கள், உச்சிக்குடுமை பிராமணர்கள் தான் தேவைப்படுறாங்க. ஸோ பிராமணர்கள் ஏன் உயர்ந்தவர்கள்? அவங்க எல்லோரும் சகோதரர்களாக தான் பார்ப்பாங்க. ஆனால் பிராமணர் ஆகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தீங்க? சூத்திரர்களாக இருந்தீங்க. இப்போ சூத்ரர் குலத்திலேருந்து பிராமண குலத்துக்கு மாற்றலாகி வந்திருக்கிறோம். ஏன்னா கண்டிப்பாக புது உலகத்தை படைக்கிறதுக்கு பிராமணர்கள் தான் தேவை. பிராமணர்கள் மூலமாக தான் புது உலகம் படைக்கப்படுது. அந்த பிராமணர்களை படைத்தவர் பிரஜாபிதா பிரம்மா, அவருடைய பேர் பிரபலமாக இருக்குது. அது கூடவே குழந்தைகளாகிய நீங்கள் சகோதர சகோதரிகள், இல்லை பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் அவருடைய குழந்தைங்க. அப்போ உடல் கொண்டவருடைய குழந்தைங்க சகோதர சகோதரிகள். ஏன்னா உடல் ஆண் உடலாகவும் பெண் உடலாகவும் இருக்குது. ஸோ உடலற்ற சிவனுக்கு குழந்தைங்கன்னா சிவனுக்கு எது குழந்தை? ஆத்மா தான் குழந்தை. ஆத்மா எல்லாருமே சகோதரர்கள் தான். யார் தங்களை பிரம்மா, குமார் அல்லது குமாரிகள் சொல்லிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக சகோதர சகோதரிகள் தானே. ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்குமே தந்தை யார்? பிரம்மா தான். அப்போ எல்லாருமே சகோதர சகோதரிகளாக மட்டும்தானே உங்களுக்கு இருக்க முடியும்? எல்லாருடைய ஆதி தகப்பன் யார்? பிரஜாபிதா பிரம்மா. நம்ம எல்லோரும் அவருடைய குழந்தைங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம சகோதர சகோதரிகள் தான். இதை புரியாதவங்களுக்கு நீங்கள் தான் புரிய வைக்கணும். ஏன்னா அந்த மாதிரி புரிஞ்சிக்காமல் குருட்டு நம்பிக்கையில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. யாரை கும்பிட்டாலும் அவங்க மேலே நம்பிக்கை வச்சிடுறாங்க, அவங்க தான் கடவுள் அப்படின்ட்டு. ஆனால்
அவங்கள பற்றி இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நாராயணனை கும்பிடுவாங்க, பிள்ளையாரை கும்பிடுவாங்க, ஆஞ்சநேயரை கும்பிடுவாங்க, நந்தியை கும்பிடுவாங்க, ஆனால் இவங்களாம் யாருன்னே தெரியாது. ஏதோ கடவுள், ஏதோ ஏதோ குத்தி மதிப்பாக எல்லோரும் கும்பிடுறாங்க, ஸோ இவங்க கடவுளாக தான் இருப்பாங்கன்ட்டு போயிடுவாங்களே தவிர அவங்கள பற்றி துல்லியமாக எதுவும் தெரியாது. அதேமாதிரி தான் லக்ஷ்மி நாராயணனை கும்பிட்றவங்களுக்கும், அவர் அவங்க எப்போ வந்தாங்க, எப்படி லக்ஷ்மி நாராயணன்னா ஆனாங்க, பிறகு எங்கே போனாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் மனிதர்களுக்கு நேருவு தெரியும், காந்தியை தெரியும், அவங்களுடைய வரலாறு புவியியல் எல்லாமே தெரியும். ஏன்னா ஒருத்தருடைய வரலாறே தெரியாமல் அவருக்கு மாலை போட்டு, அவருடைய சிலைக்கு மாலை போட்டு என்ன பிரயோஜனம்? ஸோ அதே மாதிரி தான் தெய்வங்களை வந்து கும்பிடுறாங்க, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை கதையே தெரியாது. ஆனால் மனிதர்களுடைய வாழ்க்கை கதையே அவங்களுக்கு தெரியுது. ஆனால் இங்கே இருந்த மிக உண்மையான மகான்களை பற்றி, மகான் ஆத்மாக்களாக இருந்த ஒருத்தரை பற்றிய கதை கூட அவங்களுக்கு தெரியாது. உண்மையான மகானாக இருந்தது யார்? தேவதைகள் தான். அவங்கள பற்றி தெரியவே தெரியாது, ஆனால் கும்பிடுறாங்க. அதுலேயும் சிவனை வழிபடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் சிவனை வழிபட்டுட்டு இன்னொரு பக்கம் அந்த சிவபெருமான் வந்து கல் முள்ளிலையும் இருக்கிறாரு, ஒவ்வொரு அணுவிலையும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வாழ்க்கை கதையா? அப்போ கதையே கிடையாது. எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்னு போது கதையே வராது. எங்கேயாவது அது யோசிக்கக்கூடிய புத்திசாலித்தனமாக இருக்குது. அது தங்களை அழுக்கானவர்கள்னு சொல்கிறாங்க, அது கரெக்டு தான். ஏன்னா அழுக்குன்னா விகாரங்கள். நீங்கள் ஏன் பிரம்மகுமார் குமாரிகள்னு உங்களை கூப்பிட்டுக்கிறீங்கன்னு நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும்? ஏன்னா நீங்கள் பிரம்மாவுடைய தத்தெடுக்கப்பட்ட குழந்தைங்க. நீங்கள் ஒன்றும் மற்றவர்களைப் போல ஸ்தூலமாக கர்ப்பத்தின் மூலமாக பிறந்தவங்க இல்லை, வாய் வழியாக பிறந்தவங்க. பிரம்மா வாய் வழியாக ஞானத்தை கேட்டு பிறந்தவங்க. ஆனாலும் குழந்தைங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரிகள். உங்களுக்குள்ள காம பார்வை, கெட்ட பார்வையே இருக்க முடியாது. யாரையுமே நீங்கள் இச்சையாக பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் பிரம்மாவுடைய குழந்தைங்க, மற்றவங்கெல்லாம் உங்களுடைய சகோதர சகோதரிகள். அதுலேயும் ரொம்ப மோசமான எண்ணம்னு எதை சொல்ல முடியும்? காமத்தின் எண்ணங்களை சொல்ல முடியும். பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தைகளாகிய நீங்கள் இப்போ சகோதர சகோதரிகளாகி இருக்கிறீங்க. நீங்கள் வந்து சிவனுடைய குழந்தைங்க. அப்போ நீங்கள் எல்லோரும் சகோதரர்கள் ஆகிட்டீங்க. ஏன்னா சிவனுடைய குழந்தையாக ஆத்மா தான் இருக்க முடியும். ஏன்னா சிவனும் ஒரு ஆத்மா. ஸோ இதை பக்காவாக நிச்சயப்படுத்திக்கோங்க. ஆனால் உலகத்துக்கு எதுவுமே தெரியாது. அவங்க சும்மா சொல்லணுமேன்னு சொல்கிறாங்க, சிவ தந்தையே நான் உன்னுடைய குழந்தைன்றாங்க. ஆனால் அதோடைய அர்த்தம் தெரியாது. எப்படி அவர் தந்தை, எப்படி நாம் குழந்தை, எப்படி குழந்தையானோ எதுவுமே தெரியாது. நாம் சொல்லலாம், அனைத்து ஆத்மாக்களின் தந்தை அந்த ஒரு சிவன்தான், அவரை தான் எல்லோரும் கூப்பிடுறாங்க அப்படின்னு நீங்கள் புரிய வைக்கலாம். ஸோ இதை அழகாக படத்துலேயும் நீங்கள் புரிய வைக்கிறீங்க. ரொம்ப பிரபலமான மத தலைவர்கள் கூட இந்த நிராகார தந்தையைத்தான் நம்புகிறாங்க, வழிபடுறாங்க. அவர் தான் அனைத்து ஆத்மாக்களின் நிராகார தந்தை. பிறகு சாக்காரத்தில் இருக்கும் பொழுதும் உங்கள் அனைவருடைய தந்தையாக இருக்கிறவர் இந்த பிரஜாபிதா பிரம்மா. அவர் மூலமாக தான் இந்த பிராமண தர்மம் வளர்ச்சி அடையுது. இந்த சிருஷ்டி மரம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. பிறகு பிரம்மா மூலமாக இந்த சிருஷ்டி மரம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. மேலிருந்து ஆத்மாக்கள் கீழே வந்து வெவ்வேறு மதங்களில் மதத்தின் ஆத்மாக்கள் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அது இல்லாமல் தேவதா தர்மத்து ஆத்மாக்களும் மற்ற தர்மத்துக்கு போயிடுது. துவாபரகத்திலிருந்து ஆத்மா உடல்லிருந்து விடுபட்டு இருக்குது. உடலை பார்த்து தான் இவர் அமெரிக்கன், சைனாக்காரர், சைனீஸ், ஆப்ரிக்கன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. யாருமே இதை வந்து ஆத்மாவை பார்த்து சொல்கிறது கிடையாது இல்லையா. நாம் தமிழர், நாம் தெலுங்கர், நாம் கன்னடர், இதெல்லாமே உடலை பார்த்து தான் சொல்லிட்டுருக்குறாங்க. ஆத்மாவை பார்த்து யாரும் சொல்கிறது கிடையாது. ஆனால் நீங்கள் உண்மையிலே ஆத்மா, உடம்பு கிடையாது. பணமா நீங்கள் இல்லையா? பணத்தை தான் தமிழன் தெலுங்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, உயிரை சொல்கிறது கிடையாது. ஏன்னா உயிரோடைய இடம் எது?
பரந்தாம வீடு அந்த சாந்தி தாமத்திலேருந்து எல்லா ஆத்மாவும் கீழே வந்து தன்னுடைய நடிப்பை நடிக்குது, அதோடைய நேரத்துக்கு வந்து நடிக்க ஆரம்பிக்குது. அனைத்து தர்மத்தை சார்ந்தவர்களும் மறுபிறவி எடுத்தே ஆகணும். மேலிருந்து புது புது ஆத்மாக்கள் கீழே இறங்கி வந்தே தீரணும் இல்லையா. அது எந்த தர்மத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் கீழே வந்து தான் ஆகணும், மறுபிறவி எடுத்து தான் ஆகணும். பாபா சொல்கிறாரு, நீங்களும் மனிதர்கள் தான். ஏன்னா மனிதர்கள் தான் சிருஷ்டியுடைய ஆரம்பம் இடை கடையை தெரிஞ்சுக்கணும். இந்த உலக சக்கரம் எப்படி சுற்றுது, இந்த உலக சக்கரத்தை படைப்பவர் யார், எவ்வளோ காலம் ஆகுது இது முழு சுற்று சுற்றி வர்றதுக்கு, இவ்வளவும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சூரியனை பூமி சுற்றுறதுக்கு எத்தனை நாள் இதெல்லாம் கணக்கு பண்ணுறீங்களா, இந்த சிருஷ்டியை சுற்றுறதுக்கு எத்தனை நாள் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் தான் தெரிஞ்சுக்கணும். இருந்தாலும் அந்த மனிதர்களையும் நீங்கள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறீங்க, சங்கமயுக பிராமணர்கள் தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. சத்யுக தேவதைகளுக்கும் இந்த ரகசியம் தெரியாது. மனிதர்கள் தான் இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு தேவதை ஆகிறாங்க, தெரிஞ்சு கொண்ட பிறகு அதோடைய பலனாக தேவதை ஆகிறாங்க. பாபா தான் மனிதர்களை தேவதை ஆக்குறார். பாபா தன்னை பற்றிய சுய அறிமுகத்தை கொடுக்கிறார், தன்னுடைய படைப்பை பற்றிய அறிமுகத்தையும் கொடுக்கிறார். நாம் அவருடைய குழந்தைங்க. ஸோ விதையாக இருக்கக்கூடிய பாபாவிலிருந்து வந்த விதைகள் நாம் இல்லை, அந்த வித்திலிருந்து வந்த வித்துக்கள் நாம். எப்படி பாபாவுக்கு வந்து இந்த தலைகீழ் சிருஷ்டி மரத்தை பற்றிய ஞானம் தெரியுமோ அதே மாதிரி நமக்கும் தெரியும். ஸோ அதனால தான் விதையிலிருந்து வந்த விதைன்றார். ஏன்னா நமக்குள்ளேயும் இப்போ ஞானம் இருக்குது, இந்த ஞானத்தை வச்சு தான் நம்மளுடைய பிறவியே வருது. ஸோ அப்போ நாமளும் விதைகளாக இருக்கிறோம். இதை வந்து மனிதர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது, பாபா தான் கொடுக்க முடியும். பாபா கிட்ட வாங்கி நம்ம கொடுப்போமே தவிர இதுக்கு சொந்தக்காரர் யார், பாபா தான். ஏன்னா பாபா தான் நமக்கு இதை புரிய வச்சிருக்கிறாரு. அதுவும் எப்போ, பிரம்மாவுடைய குழந்தை ஆகாத வரைக்கும் உங்களால் இங்கே வர முடியாது இல்லை. பிரம்மாவுடைய குழந்தை ஆனால் தான் நம்ம அங்கே உட்காந்து இந்த ஞானத்தை கேட்க ஆரம்பிப்போம். ஒருத்தர் வந்து இந்த 7 நாள் கோர்ஸை ஃபுல்லாக எடுக்காமல் ஃபுல்லாக புரிஞ்சிக்காமல் அவங்கள வந்து பிராமணர்கள் குழுவில் எப்படி உட்கார வைக்கிறது இல்லையா. பிராமணர்கள் எல்லாம் அப்படியே பாபா சொல்கிறார் அந்த பாவனையோடு கேட்பாங்க. சூத்திரன் எடுத்து உள்ளே உட்கார வச்சா என்ன ஆகும், விதண்டாவாதம் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த அப்போ அந்த 7 நாள் கோர்ஸ் முடித்தோடனே அவன் பிராமணன் ஆகிடுறான். பிராமணன் ஆன பிறகு தான் இந்த அமிர்தத்தை குடிக்கக்கூடிய உரிமை அவனுக்கு கிடைக்குது. இது இந்திர சபை. இந்திரன் வந்து பக்தியில் சொன்ன மாதிரி மழைக்கான கடவுள் கிடையாது. ஸோ இங்கே இந்திரன் யார், சிவபாபா. பெய்கிற மழை என்ன, ஞான மழை. இந்த ஞான மழையில் நனைகிற பிராமணர்களாகிய நீங்கள் தான் தேவதையாக போகிறீங்க. பலவிதமான தேவதைகளை நினைக்கிறாங்க. சில குழந்தைங்க ரொம்ப அழகாக இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து இவங்க தேவதை மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து பவுடர் அடித்து தேவதை மாதிரி ஆகுறாங்க. ஆனால் தங்க யுகத்தில் நீங்கள் எல்லோருமே தேவதைகளாக, இளவரசன் இளவரசிகளாக இருப்பீங்க. இப்போ நீங்கள் தேவதை ஆகிட்டு இருக்கிறீங்க. அதை எப்படி, ஞான கடலில் குளிக்கிறதன் மூலமாக தேவதை ஆகிறீங்க. நீங்கள் இப்போ எதிலிருந்து என்னவா ஆகுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். எப்பவுமே தூய்மையாக இருக்கக்கூடிய, எப்பவுமே அழகாக இருக்கக்கூடிய தூரத்து பிரயாணியான தந்தை ஒரு அழுக்கான உடம்பில் பூந்து தன்னை மாதிரியே நம்மளை அழகாக ஆக்கிறதுக்கான ஞானத்தை கொடுக்குற இல்லையா. அவரை மாதிரியே நம்மளை அழகாக ஆக்கிறதுக்காக அசிங்கமான உடலில் வர்றாரு தூரத்து பிரயாணியான சிவபாபா. எப்பவுமே அழகாக இருக்கக்கூடிய பாபா இல்லையா, எப்பவுமே சுந்தரன் சிவபாபா மட்டும்தான். ஏன்னா இவ்வளவு மோசமாக இருக்கிறவங்களை யார் அழகுபடுத்த முடியும், பாபா தான் அழகுபடுத்தி ஆகணும். ஏன்னா எப்பவுமே அழகாக இருக்கிறவர் அவர் தான். இந்த உலக சக்கரம்
கண்டிப்பாக திரும்ப நடந்துதான் ஆகணும். நீங்கள் மீண்டும் அழகாக ஆகித்தான் தீரணும். ஒரே ஒரு சிவத்தந்தை தான் ஞானக்கடலாக இருக்கிறாரு. அந்த ஞானக்கடல் தான் உங்களை அழகாக்குறதுக்கான ஞானத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற. அவர் ஞானத்தின் கடலாகவும் அன்பின் கடலாகவும் இருக்கிறார். அந்த நிராகார தந்தையை பற்றி பாடப்படுற எந்த மகிமையும் ஸ்தூல தந்தைக்கு பொருந்தவே பொருந்தாது. ஒரே ஒரு எல்லையற்ற சிவத்தந்தைக்கு மட்டும்தான் இந்த மகிமை. அவரை தான் எல்லோரும் கூப்பிடுறாங்க, எங்களையும் மகிமைக்குரியவராக மாற்றுங்க அப்படின்னு அவரை தான் கூப்பிடுறோம். இப்போ நாம் அந்த மாதிரி தேவதையாக அழகானவராக வரிசைக்கிரம முயற்சிக்கு பதில் ஆகிட்டு இருக்கிறோம். எல்லோருமே ஒரே மாதிரி படிக்கிறது கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தருடைய படிப்புக்கு இடையில் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. நிறைய மனிதர்கள் உங்களை தேடி வருவாங்க. அவங்க எல்லோரும் கண்டிப்பாக பிராமணர்களை ஆகித்தான் தீரணும். ஒரு சிலர் நல்லா படிப்பாங்க, ஒரு சிலர் கம்மியாக படிப்பாங்க. யார் படிப்பில் பக்காவாக இருக்கிறாங்களோ அவங்களால மற்றவங்களுக்கும் புரிய வைக்க முடியும். நிறைய காலேஜ் திறந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னு நிறைய கீதா பாடசாலை சென்டர் திறந்துக்கிட்டே இருக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, ஒரு காலேஜை திறங்க. அந்த காலேஜை திறக்கும்போது அங்கே எல்லோரும் வந்து இந்த காலேஜில் படிப்பவரை பற்றிய ஞானமும் படிப்படைய ஞானத்தை பற்றியும் தெரிஞ்சிக்கிட்டோம், தெரிஞ்சிக்க முடியும், அந்த ஞானம் கிடைக்குதுன்றதை யார் வேணாலும் புரிஞ்சிக்கிற மாதிரி காலேஜ் திறங்க. சிவத்தந்தை ஸோ இங்கே காலேஜுன்றது சென்டர் அல்லது கீதா படிச்சுறாரு. பாபா வந்து இந்த பாரத பூமியில் தான் வரார். அதனால் காலேஜும் பாரத பூமியில் தான் நிறைய திறந்துக்கிட்டே இருக்காங்க. வெளிநாட்டிலையும் வந்துருச்சு, இங்கே அதிகமாக இருக்குது. இன்னும் நீங்கள் முன்னேறி போக போக வெளிநாட்டிலையும் திறக்க ஆரம்பிப்பாங்க. இது 69 முன்னாடி சொந்த வாணி. ஸோ அப்போ வந்து வெளிநாட்டுக்கு போயிருந்துருக்காது. ஸோ இதுக்கப்புறம் திறப்பாங்கன்னாங்க. இப்போ வெளிநாட்டிலையும் நிறைய ஆயிடுச்சு. நிறைய காலேஜ் யூனிவர்சிட்டி எல்லாமே தேவைப்படுது. ஏன்னா நிறைய பேர் போய் படிக்கணும் இல்லையா, அதனால் நிறைய காலேஜ் திறக்கணும், நிறைய சென்டர் கீதா பட்சால் திறக்கணும். எப்போ இந்த படிப்பு முடியுதோ அப்போ எல்லோருமே தேவதை தர்மத்திற்கு மாற்றப்படுவாங்க இல்லையா. ஸோ ஏன்னா உலக அழிவின் போது தான் படிப்பு முடியும். ஸோ அப்போ தேவதா தர்மத்திற்கு மாறிடுவீங்க. ஸோ மறுஜென்மம் எடுத்து தேவதா தர்மத்தில் பிறப்பீங்க சத்தியுகத்தில். ஸோ இந்த படிப்பின் மூலமாக தான் நீங்கள் மனிதன்லேருந்து தேவதை ஆகிறீங்க. நீங்கள் அதாவது மனிதனாக இருக்கிற நீங்கள் தேவதையாக மாறுறதுக்கு, உங்களை அப்படி மாற்றுறதுக்கு கடவுளுக்கு வெகு நேரம் பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ரொம்ப நேரம் எடுக்கலை பாபாவுக்கு நம்மளை தேவதையாக்குறதுக்கு. இது மனித சிருஷ்டி உலகம், இந்த ஸ்தூல உலகம். அதாவது இப்போ இருக்கிற உலகம் மனித சிருஷ்டி கலியுகம். அதே சத்தியுகத்தில் இதுவே தேவதைகளின் உலகமாக மாறிடும். அப்போ இந்த கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. அதேமாரி கலியுகத்தில் வாழ்கிற மனிதர்களுக்கும் சத்தியுக வாழ்கிற தேவதைகளுக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. பகலில் தேவதைகள் இருப்பாங்க, இரவில் மனிதர்கள் இருப்பாங்க. அதே தேவதைகள் இரவில் என்ன ஆகிடுறாங்க, மறுபிறவை எடுத்துட்டு மனிதர்கள் ஆகிடுறாங்க. மனிதர்களாகும்போது தான் உங்களை பக்தர்கள் பூஜாரிகள்னு சொல்லப்படுது. தேவதைகள் பக்தர்களும் கிடையாது, பூஜாரிகளும் கிடையாது. இப்போ நம்ம பூஜாரியிலிருந்து பூஜிக்க தகுந்தவராக மாறிட்டுருக்குறோம். தங்க யுகத்தில் வேத சாஸ்திரங்கள் அல்லது பக்தி இந்த விஷயமே இருக்காது. எந்த வேதமும் இருக்காது, எந்த பக்தியும் இருக்காது. ஏன்னா அவங்களே தேவதைகளாக இருப்பாங்க, உயிரோட்டமான தேவதைகள். மனிதர்கள் தான் பக்தர்கள். மனிதர்கள் துவாபர யுகத்திலேருந்து தானே வராங்க, அதுக்கு முன்னாடி வரும் அவங்க தேவதைகள் தானே. இதே மனிதன் கலியுக மனிதன் தான் பிறகு மீண்டும் சத்தியுக தேவதையாக மாறுறோம். அந்த சத்தியுகம்ன்றது தெய்வீகமான உலகம். இதுவோ அசுர உலகம். ராமனுடைய ராமராஜ்யம் சத்தியுக திரேதாயுகத்தில் இருக்குது. ஸோ அதாவது ஈஸ்வரனுடைய ராஜ்யம். இந்த துவாபர கலியுகம் வந்து ராவணனுடைய ராஜ்யம். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய புத்தியில் ராவணனுடைய ராஜ்யம்னா என்னன்னோ, ராவணன் எப்போ வரான்னோ நமக்கு தெரியாமல் இருந்துச்சு, எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு. இலங்கை வந்து கடலில் மூழ்கினதாக சொல்கிறாங்க ராமாயணத்தை வச்சு. அதே தான் துவாரகையை பற்றியும் சொல்கிறாங்க. இப்போ நமக்கு தெரியும்
இல்லையா, துவாரகையாக இருந்த முழு உலகமும் இப்போ இலங்கையாக மாறிடுச்சு. இப்போ மீண்டும் இந்த முழு இலங்கை மூழ்க போகுது. ஒட்டுமொத்த உலகமும் எல்லையற்ற இலங்கை, அதாவது ஒரு தீவு மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே மூழ்கிடும். ஒட்டுமொத்த உலகமும் இப்போ ஒரு தீவு மாதிரி இருக்குது, அதாவது எல்லையற்ற இலங்கையாக இருக்குது. இது ஃபுல்லாகவே தண்ணீருக்குள்ளே மூழ்க போகுது. எங்கே பார்த்தாலும் தண்ணி தான் இருக்கும். ஸோ நரகம் தான் மூழ்குமே தவிர சொர்க்கம் மூழ்காது. நிறைய செல்வம் இருந்துச்சு, சொர்க்கம் முடிஞ்சு நரகமாக மாறிச்சு, ஆனால் சொர்க்கம் ஒன்றும் மூழ்கலை. அப்போ அந்த செல்வம்லாம் எங்கே போச்சு? பாபா சொல்கிறாரு, முஸ்லீம்கள் வந்து நிறைய ஒரே ஒரு சிவன் கோயில் சோமநாதர் கோயிலிருந்தே நிறையா கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. அப்போ இப்போ எவ்வளோ செல்வம் இருந்திருக்கும் பாருங்கள். ஆனால் இப்போ எதுவுமே இல்லை இல்லையா. அப்போ ஃபுல்லாக கண்டினியூஸாக வர்றது கொள்ளையடிக்கிறது இப்படியே இருந்திருக்குது. பாரதத்தில் அவ்வளவு செல்வம் இருந்தது, பாரதத்தை தான் சொர்க்கம்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக சொர்க்கம் முடிஞ்சு இந்த பூமி நரகம் ஆன பிறகும் பாரதம் சொர்க்கம்னு தான் மற்றவர்களால் சொல்லப்படுது. அதனால தான் வந்து கொள்ளடிச்சிட்டு போகிறாங்க இல்லையா, சொர்க்க பூமி அப்படின்ட்டு. இப்போ இதை சொர்க்கம்னு சொல்ல முடியுமா என்ன? இப்போ இது நரகம், ஆனால் மீண்டும் இது சொர்க்கமாக மாறப்போகுது. யார் சொர்க்கத்தை உருவாக்குறா, யார் நரகத்தை உருவாக்குறா அப்படிங்கிற விஷயமெல்லாம் நமக்கு தான் தெரியும். இல்லை, நரகத்தை ராவணன் உருவாக்குறான், சொர்க்கத்தை சிவபாபா உருவாக்குறார். ராவணனுடைய ராஜ்யம் எவ்வளோ காலம் நடக்குது? 2500 வருஷம். இந்த ராவண ராஜ்யத்தில் தான் பலவிதமான தர்மங்கள், பலவிதமான வழிகள். ஆனால் ராமராஜ்யமாகிய சொர்க்கத்திலோ சூரிய வம்சம் சந்திர வம்சம்னு ரெண்டு இருக்கும், அதுவும் வெவ்வேறு காலத்தில் இல்லையா. ஆனால் ஒரே தர்மம் தான் இருக்கும், ஆதிசன் அதனை தேவி தேவதா தர்மம் தான் இருக்கும். அந்த தர்மத்துக்கு போகிறதுக்காக தான் நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த படிப்பு உங்களை தவிர, பிராமண குழந்தைகளாகி உங்களை தவிர யாருடைய புத்தியிலும் கிடையாது. ஏன்னா எல்லோரும் ராவணராஜ்யத்தில் இருக்கிறாங்க, நம்ம ராவணராஜ்யத்துலேருந்து விலகி வந்துட்டோம். ராமராஜ்யம் தங்க யுகத்தில் இருந்தது. பாபா சொல்கிறார், நான் மீண்டும் உங்களை தங்க யுகத்துக்கு போகிறதுக்கு தகுதியுடையவராக மாத்துறேன். ஆனால் அரை கல்பம் கழித்து மீண்டும் புது யுகத்தில் இருக்கிறதுக்கு தகுதியற்றவர்களாகி இந்த உலகத்தையும் பழையதாக ஆக்கிட்டுறீங்க. ஏன் உங்களை வந்து அருகதையற்றவர்கள், தகுதியற்றவர்கள்னு சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் அழுக்கானவர்களாக ஆகிட்டீங்க. தேவதைகளுடைய மகிமையும் பூஜைக்குரிய நிலைக்கான மகிமையும் உங்களுடைய பூஜைக்குரிய நிலையை இழந்ததுடைய விஷயமும் பாடப்படுது இல்லையா. பூஜைக்குரியவராக இருந்தவங்க பூஜைக்குரிய நிலையிலேருந்து தாழ்ந்து வந்தது நினைவு கூறப்படுது. பாபா சொல்கிறார், நீங்கள் எப்போ பூஜைக்குரியவர்களாக இருந்தீங்களோ அப்போ இந்த பூமியே புது உலகமாக இருந்தது. அங்கே ரொம்ப கம்மியான மனிதர்கள் தான் இருந்தாங்க. நீங்கள் தான் ஒட்டுமொத்த உலகத்தின் எஜமானர்களாக இருந்தீங்க. இப்போ மீண்டும் நீங்கள் அந்த மாதிரி ஒட்டுமொத்த உலகத்துக்கும் எஜமானராக ஆக போகிறீங்கன்ற ரகசியம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்குள்ளே எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். ஏன் அந்த சந்தோஷம் இல்லை? அப்போ நீங்கள் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு என்னன்னு தெரியல, புரியல, உணரலன்னு அர்த்தம். ஸோ உலகத்துக்கு எஜமானர் ஆகிறதுக்காக தான் இப்போ அனைத்து உறவுகளையும் தியாகம் பண்ணி எல்லோரும் சகோதர சகோதரிகின்ற ஒரு உறவில் மட்டும் இருக்கிறோம். மனிதர்கள் நாம் வந்து குடும்பத்தை எல்லாம் உடைக்கிறோம், கணவன் மனைவியெல்லாம் பிரிக்கிறோம், சகோதரன் சகோதரியை ஆக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா பைபிள்லேயே வந்து நான் எல்லோரும் ஒன்று சேர்க்க வரல, எல்லாத்தையும் பிரிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம், உங்கள் குடும்பத்தெல்லாம் பிரிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு யோசிச்சு சொல்லுவார். ஸோ அது உண்மையிலே நம்மளை பற்றி நிந்தனையாக அது அவருடைய விஷயமாக போட்டுட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி உங்களை நிந்தனை பண்ணுறாங்க பாருங்க, இவங்க குடும்பத்தெல்லாம் பிரிக்கிறாங்கன்ட்டு, அவங்களே மீண்டும் வந்து உங்கள்கிட்ட இந்த ஞானத்தை எடுப்பாங்க. அவங்க இங்கே வரும் பொழுது இந்த ஞானத்தை புரிஞ்சிக்கிறாங்க, இந்த ஞானம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க, எல்லாத்தோடைய அர்த்தமும் தெரிஞ்சுக்கிறாங்க. உங்களை வந்து சகோதர சகோதரிகள் நீங்கள் புரிஞ்சிக்காமல் உங்களால் எப்படி தூய்மையாக இருக்க முடியும் இல்லையா? காமத்தை வெல்லணும்னா நீங்கள் சகோதர சகோதரிகள் புரிஞ்சிக்கிட்டால் தானே காமத்தை வெல்ல முடியும், காமம் இல்லாமல் இருக்க முடியும். எல்லாமே தூய்மையை பொறுத்து தான். பாபா வந்து
ரொம்ப அழுக்கான கீழ்த்தரமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் கலியுகத்தில் தான் வரார். அவர் வரும்போது இங்கே இருக்கிற உணவு பானங்கள் எல்லாமே அழுக்க அசுத்தமாக இருக்குது. பாபா சொல்கிறார், நான் வந்து பல பிறவிகளை எடுத்து பல கடைசி பிறவியில் இருக்கக்கூடிய இந்த பிரம்மாவுடைய உடலில் தான் நான் வரேன். இவர் தான் முழுசாக 84 பிறவி எடுத்திருக்கிறார். இப்போ கடைசியில் இருக்கிறவரே மீண்டும் முதல் இடத்துல ஸ்ரீ நாராயணனாக வருவர். அந்த முதல் இடத்துல உள்ளவரே தான் கல்பத்தின் இறுதியில் கடைசியாகவும் மாறிடுறார். ஸோ இந்த ஒருவருடைய உதாரணம் தான் கொடுக்க முடியும், அவருடைய கதையை மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ அதே தான் உங்கள் எல்லாருக்கும் பொருந்தும். ஒவ்வொருத்தருடைய கதையும் சொல்ல முடியாது, உங்களுடைய ராஜ்யம் உருவாகிட்டு இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க. இப்போ வந்து மரம் சின்னதாக இருக்குது, சிருஷ்டி மரம், அதனால் நிறைய புயல்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. தங்க யுகத்தில் எந்த விதமான புயலும் இருக்காது. புது ஆத்மாக்கள் பரந்தாமத்திலிருந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே மாயின் புயல் வந்தோடனே விழுந்துடுறாங்க பாபா குழந்தைங்க. ஆனால் சொர்க்கத்தில் மாயின் எந்த புயலும் இருக்காது. இங்கே பாருங்கள், மனிதர்கள் எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கும்போதே இறந்துடுறாங்க. நீங்கள் மாயையோடு யுத்தமும் பண்ணுறீங்க, மாயை உங்களை ரொம்ப தொல்லைப்படுத்துது. இந்த மாதிரி யுத்தமும் சத்தியுகத்தில் கிடையாது, ஏன்னா அங்கே மாயையே கிடையாது. இது இந்த ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்துக்கு மட்டுமே நடக்கிற விளையாட்டு. வேறு எந்த தர்மத்துக்கும், முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் புத்த மதம், வேறு எங்கேயுமே யார் கூடயும் மாயை சண்டை போடுறது கிடையாது, அவங்களும் மாயையோடு எதிர்த்து சண்டை போடுறது கிடையாது. ஸோ உங்களை தவிர வேறு யாராலையும் ராமராஜ்யத்தை பற்றியும் ராவண ராஜ்யத்தை பற்றியும் புரிஞ்சிக்க முடியாது மற்ற தர்மத்தவரால். மனிதர்கள் வந்து ஆன்மீக சத் சங்கத்துக்கு போகிறாங்க, ஆனால் அங்கே வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கிற விஷயமெல்லாம் கிடையாது. இங்கே தான் குழந்தைங்களை சிவபாபா பிரம்மா மூலமாக தத்தெடுக்கிறாரு. அதனால் நாம் சிவபாபாவுடைய குழந்தைங்க, சிவபாபாவுடைய ஆஸ்தியை சிவபாபா கிட்டேருந்து ஆஸ்தி அடையிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை அப்பா கிட்டேருந்து ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கும்போதே நீங்கள் மாயின் வசமாகி விழுந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்த ஆஸ்தியும் முடிஞ்சிடும். அன்னப்பறவையிலேருந்து மீண்டும் கொக்கு அல்லது நாரையாக மாறிடுவீங்க. அதெல்லாம் எங்கே இருக்கும்? சேத்தில் இருக்கும். அன்னப்பறவை எங்கே இருக்கும்? தூய்மையான நீர்நிலையில் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறாரு, விகாரத்தில் விழுந்துடாதீங்க. ஆஸ்தி எடுக்கிற நேரத்தில் ஆஸ்தி அழிக்கிற வேலையை பண்ணாதீங்க, ஏன்னா விகாரத்தில் வந்து ஆஸ்தி அழிஞ்சிடும். இருந்தாலும் பாபாவோ கருணை உள்ளம் கொண்டவர், அதனால் திரும்ப திரும்ப உங்களுக்கு இந்த எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். சில குழந்தைங்க, விழுந்த குழந்தைங்க மீண்டும் ஏறுறாங்க. யார் வந்து விழாமல் ஸ்திரமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் மகாவீரர்கள். விழுந்து விழுந்து ஏந்திருக்கிறாங்களோ மகாவீரர்னு சொல்ல முடியாது. ஸோ மகாவீரர்னு சொன்னாலும் அனுமானாலும் யார் ஸ்திரமாக விழாமல் மாயிக்கிட்ட விழாமல் ஸ்திரமாக நிற்கிறவங்க தான் மகாவீரர் அல்லது ஹனுமான். நீங்கள் எல்லோரும் மகாவீரர்கள், மகாவீராங்கனைகள், ஆனால் வரிசைக்கிரமமாக இருக்கிறீங்க. உங்களில் ரொம்பவும் பலசாலியாரோ அவங்க தான் மகாவீரர். ஆதிதேவ பிரம்மாவையும் மகாவீரர்னு சொல்கிறோம். அவர் மூலமாக தான் உலகத்தை ஆள போகிற இத்தனை மகாவீரர்களாகிய நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. நீங்கள் ராவணனை வெல்வதற்காக உங்களால் முடிஞ்சளவுக்கு வரிசைக்கிரமாக முயற்சி பண்ணுறீங்க. ராவணன்றது வேறு யாரும் இல்லை, இந்த 5 விகாரம் தான். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பாபா வந்து உங்களுடைய புத்தி பூட்டை திறக்கிறார். பாபா திறக்கிறாரு, கொஞ்ச நேரத்தில் மாய் வந்து என்ன பண்ணிடுது, நல்லா பூட்டை பூட்டிடுது. இங்கே அதேமாதிரி சிலருடைய புத்தி பூட்டு திறக்கப்படுது, உடனே அவங்க போய் நல்லா சேவை செய்கிறாங்க. பாபா சொல்கிறார், போங்க போய் சேவை செய்யுங்க. சாக்கடையில் விழுந்துருக்கிறாங்க பாருங்க, அவங்களையெல்லாம் காப்பாற்றுங்க. ஆனால் சாக்கடையில் விழுந்தவங்களை காப்பாற்றுறதுக்கு போய் நீங்களும் சாக்கடையில் விழுந்துடக்கூடாது, காமம்ன்ற சாக்கடையில் போய் விழுந்துடக்கூடாது. நீங்கள் அந்த சாக்கடையிலேருந்து வெளியில் வரணும். வெளியில் வர்றதும் இல்லையா, நீங்களே விழுந்திருந்தாலும் அதிலிருந்து வெளியே வந்து மற்றவர்களையும் வெளியில் எடுக்கணும். ஏன்னா இந்த உலகமே என்ன ஆகுது, விஷ நதியாக இருக்குது. இதில் எல்லையற்ற விஷம் துக்கம் இருக்குது. இப்போ நீங்கள் எல்லையற்ற சுகம் நிறைந்த உலகத்தை நோக்கி நீங்கள் போகிறீங்க. அதனால் இந்த விஷ நதி நிறைந்த இந்த
நரகத்தை பார்க்கவே பார்க்காதீங்க. இதில் துக்கம் மேலே துக்கம், ஆனால் நீங்கள் சுகம் மேலே சுகம் நிறைந்த சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறீங்க. யார் வந்து அளவற்ற சுகத்தை சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்குறாரோ அவருடைய மகிமை தான் பாடப்படுது. ராவணனுடைய மகிமை, துக்கத்தை கொடுக்குற ராவணனை போய் யாராவது மகிமை பாடுவாங்களா என்ன? ராவணன்றது அசுரன். பாபாசரர், நீங்கள் ராவண ராஜ்யத்தில் இருந்தீங்க, இப்போ அளவற்ற சுகத்தை அடையிறதுக்காக பாபா கிட்ட வந்திருக்கிறீங்க. அளவற்ற சுகத்தை பாபா கிட்ட இருந்து அடையிறீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ சுகம் இருக்கணும் இல்லையா? சுகம்னாலே அங்கே பதவி ஆயுள் எல்லாமே கிடைக்குது. இப்போ உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கணும் இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். மாயை திடீர்னு ஏமாற்றிட்டோ உங்களுடைய சந்தோஷத்தெல்லாம் பறிச்சுட்டு போயிடும். ஸோ ஒவ்வொருத்தருடைய பதவியும் சத்தியுக பதவி வரிசைக்கிரமமாக தான் இருக்குது. ஒவ்வொரு நடிப்பு நடிகருடைய நடிப்பும் வித்தியாசப்பட்டு தான் இருக்கும். கடவுள் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்க மாட்டார். சொர்க்கம் வரப்போகுது, தேவதையாக போகிறோம் அப்படிங்கிறது சந்தோஷமான நியூஸ். அதே நேரத்தில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருக்கணும் இல்லையா? ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். ஒருத்தர் கையில் நிறையா காசு கொடுத்து பை நிறைய தங்க நகையெல்லாம் போட்டு அனுப்பிச்சா சந்தோஷமான விஷயந்தான், ஆனால் ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருக்கணும். அந்த மாதிரி கலியுகன்றது கொலைக்காரர்கள் நிரம்பிய யுகம், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஒவ்வொருத்தருடைய பதவியும் வேறு, நடிப்பும் வேறு. கடவுள் வந்து எல்லோருக்குள்ளேயும் இருக்க முடியாது இல்லை? எல்லோருக்குள்ளே இருந்தால் கடவுளே தப்பு பண்ணார், கடவுளே அலட்சியமாக இருந்தார் வேறு ஆகிடும். கிடையாது, பாபா எல்லாத்தையும் புரிய வைக்கிறார். இப்போ நமக்கு பாபாவை பற்றியும் தெரியும், அவருடைய படைப்படையும் முதலீடை கடை பற்றியும் தெரியும். எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோமோ அந்தளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு மார்க்கும் கிடைக்கும் படிப்பில் நீங்கள் பண்ணுற முயற்சிக்கு ஏற்ப. இது எல்லையற்ற படிப்பு, 5000 வருஷத்துக்கு சாப்பாடு போட போகிற படிப்பு இது. ஸோ எவ்வளோ கவனம் கொடுத்து படிக்கணும், எவ்வளோ கவனம் கொடுக்கணும் குழந்தைங்க இதுக்கு. இந்த படிப்பை ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்றார். நாம் மாணவர்கள் நமக்கு நடத்துறது சுயம் பகவான், இறைத்தந்தையே வந்து நடத்துகிறார். ஸோ மாணவர்களுடைய வேலையை படிக்கிறது தானே, அந்த காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணக்கூடாது. குழந்தைங்களுக்கு எப்போவும் இந்த போதை இருக்கணும், பகவான் பேசுகிறாரு என்கிட்ட, கடவுள் பேசுகிறாரு அப்படின்ட்டு. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, சிவபகவான் பேரை தூக்கி கடைசிட்டு கிருஷ்ணருடைய பேரை போட்டாங்க கீதையில். இந்த ஒரு தப்பு பண்ணதுனால இது கிருஷ்ண பகவானுடைய மகா வாக்கியம்னு போட்டாங்க. கிருஷ்ணர் கடவுளுக்கு அடுத்தபடியாக இருக்கிறார் இல்லையா, அதனால் அடுத்தபடியாக உள்ளவரை தூக்கி கடவுளாக போட்டாங்க. இங்கே எல்லாமே அப்படி தானே, சங்கமிகத்தில் நடந்ததெல்லாம் தூக்கி சத்தியுகத்தில் நடந்ததாக போட்டாங்க. சொர்க்கத்தில் இருக்க கிருஷ்ணரை தூக்கி நரகத்தின் ஆரம்பத்தில் வர துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் பிறந்தாருன்னு போட்டாங்க. இதுமாதிரி எல்லாமே பக்கத்து பக்கத்து யுகத்துக்கு மாற்றி மாற்றி போட்டாங்க. ஸ்ரீகிருஷ்ணர் சொர்க்கத்தில் நம்பர் ஒன், எல்லாருலேயும் நம்பர் ஒன் கிடையாது. கடவுள் உருவாக்கிய சொர்க்கத்தில் நம்பர் ஒன்னாக இருந்தவர் ஸ்ரீகிருஷ்ணர். ஆனால் அதை உருவாக்கிய சிவன் தான் அவரை விட பெரியவர், உயர்ந்தவர். இப்போ தான் நமக்கு இந்த ஞானம் கிடைக்கிது. ஸோ இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நாமளே நன்மை செஞ்சுக்கிறோம், மற்றவர்களுக்கும் நன்மை செய்கிறோம். எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு நன்மை இல்லையா? இந்த நாராயணன் பதவி அடைகிறதுக்காக நம்ம எந்தளவுக்கு ஆத்ம உணர்வில் இருந்து அப்பாவை நினைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம நன்மை செஞ்சுக்கிறோம். மற்றவர்களுக்கும் இந்த ஞானத்தை கொடுத்து மற்றவர்களுக்கும் நம்ம நன்மை செய்கிறோம். இந்த மாதிரி ஞானத்தை புரிஞ்சுட்டு மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய குழந்தைங்களால் சேவை செய்யாமல் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. அவங்களுக்கு சந்தோஷமே சேவையில் தான் இருக்கு, வேறு எதுலேயுமே அவங்களுக்கு திருப்தியை அடைய மாட்டாங்க. ஸோ இதுதான் மாயிலிருந்து அவங்களை காப்பாற்றும். ஏன்னா உலகம் ஃபுல்லாக மாயையில் சந்தோஷத்தை அடையும், ஆனால் இவங்களுக்கு சேவையில் தான் சந்தோஷம் இருக்கும். அப்போ மாயையில் விழுந்தாங்கன்னா சேவை செய்ய முடியாது, சேவை செய்யலைனாலே இவங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. உடனே என்ன பண்ணுவாங்க, மாயை தூக்கி கிடச்சிட்டு சேவைக்கு வந்துடுவாங்க. ஸோ அதனால தான் சேவை லிஃப்ட்னு பாபா சொல்கிறார். எப்போ குழந்தைங்க வந்து யோகத்திலையும் ஞானத்திலையும் வலிமையை அடையிறாங்களோ அப்போ ஜென்பூதம் மாதிரி சேவை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஓய்வே எடுக்க மாட்டாங்க. பிறகு உங்களுக்கு மனிதனை தேவதையாக்குறதே ஒரு பொழுதுபோக்காகிடும் இல்லையா? அந்த உங்களுக்கு ரொம்ப பிடித்த பொழுதுபோக்காகிடும்.
மரணம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லா பரீட்சையிலும் பாஸ் ஆகிடணும். நிறைய சேவை இருக்குது, டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. கடைசியில் என்ன ஆகும், சண்டை நடக்க ஆரம்பிக்கும், இயற்கை சீற்றங்களும் வரும். அதுக்கு முன்னாடியே கூட உங்களுடைய உயிர் உடலை விட்டு பிரிஞ்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாத்துலேயும் பாஸ் ஆகணும். எல்லா சேவையும் செஞ்சு எந்த அளவுக்கு வருமானம் சேர்த்துக்க முடியுமோ அவ்வளோ வருமானம் சேர்த்துக்கணும். யோகத்திலேருந்து எந்த அளவுக்கு ஆயுஸை கூட்டிக்க முடியுமோ அந்தளவுக்கு ஆயுளையும் அதிகரிச்சுக்கணும், ஆத்மாவுடைய ஆயுளை. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைங்களுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. நம்மளும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே சொல்கிறேன். தாரணைக்கான முக்கிய சாரம், நீங்கள் கடைசியிலிருந்து முதல் நம்பருக்கு வரணும் அப்படின்னா மகாவீரர் மாதிரி கடுமையான முயற்சி பண்ணணும், தீவிர முயற்சி பண்ணணும். மாயின் புயலுக்கெல்லாம் ஆடிட்டு இருக்கக்கூடாது. அப்பா எப்படி கருணை நிரம்பியவராக இருக்கிறாரோ அதே மாதிரி நம்மளும் கருணை நிரம்பியவராகி சேவை செய்யணும். மற்றவர்களுடைய புத்தி பூட்டை திறக்கிறதுக்கு, பூட்டை திறந்து அவர்களை தேவதையாக்கணும். தினமும் இந்த ஞானக்கடலில் குளித்து தேவதையாகணும். ஒரு நாள் கூட இந்த படிப்பை நீங்கள் தவற விடக்கூடாது. நான் கடவுளுடைய மாணவன், எனக்கு ஞானத்தை கொடுப்பவர் சுயம் பகவான்ற போதை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். எப்படி இருக்கும், தொடர்ந்து அது உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கும் போது தான் இருக்கும். வரதானம், உங்களுடைய இதயத்திலிருந்து இதயபூர்வமாக என்னுடைய பாபா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட முழுசாக அர்ப்பணமாகிற, உயிரோடு இருந்துக்கிட்டே இறக்கக்கூடிய அர்ப்பண ஆத்மாவாக ஆகி உண்மையான ஒப்பந்தத்தை இறைவனோடு செய்யுங்க. அதுக்கு விளக்கம், பிரம்மகுமார் குமாரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கனாலே நீங்கள் சரண்டர் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இல்லை பிரம்மகுமார் குமாரி ஆகிறதுனா என்ன அர்த்தம், ஃபுல்லாக பாபாவுக்கு உங்களை அர்ப்பணிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். உங்களுக்குன்னு ஒன்று கிடையவே கிடையாது. பக்தியில் சொல்லுவாங்களே நேர்ந்து விடுறது, ஆடு மாடு இதெல்லாம் கோயிலுக்கு நேர்ந்து விடுவாங்க. ஸோ அது மாதிரி நம்மளை நம்மளே நேர்ந்து விடுறது தான் பிரம்மகுமார் குமாரி. இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய மனசுலேருந்து என்னுடைய பாபான்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த சொன்ன அந்த செகண்டே பாபா சொல்கிற குழந்தை எல்லாமே உன்னுடையது. ஏன்னா உலகத்தின் அதிபதி இறைவன், அவர் உனக்கு அப்பாவாக ஆகிட்டார்னா இந்த உலகமே உனக்கு தானே சொந்தம். நீ குடும்பத்தில் இருந்தாலும் சரி, சென்டரில் இருந்தாலும் சரி, எப்போ உன் மனசில் இருந்து என்னோடய பாபான்னு உன் மனசுலேருந்து வருதோ அப்போ பாபா வந்து உன்னை சேர்த்துக்கிறார். நீ என்னுடையவன், என்னுடைய சொத்துக்கு வாரிசுன்றார். இது இதயத்தோடு செய்யப்பட்ட ஒப்பந்தம், வார்த்தையினால் செய்யப்பட்ட ஸ்தூல ஒப்பந்தம் கிடையாது. இல்லையா இதயபூர்வமாக அங்கே வருதா, இதயபூர்வமாக என்னோடய அப்பா நீ ஏற்றுக்கிறியா, அதை தான் பார்ப்பார். கிறிஸ்தவ மதத்தில் ஃபாதர் ஃபாதர்ன்றாங்க, பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவேன்றாங்க. அது ஒன்றும் இதயத்திலேருந்து வரலை, ஏன்னா அவங்களுடைய அன்பெல்லாம் இயேசு மேலே தான் இருக்குது, பரமபிதா மேலே இல்லை. இப்போ நீங்கள் தான் இதயபூர்வமாக என்னோடய அப்பான்றீங்க, உடனே அனைத்தும் உன்னுடைய இதன்றார். சரி, அப்படி அர்ப்பணமாகிறது என்னுடைய அப்பா அப்படின்னா அவர் சொல்கிறபடி நடக்கிறவங்க தான் அவரை அப்பாவை ஏற்றுக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அவர் கொடுக்குற அந்த கட்டளைகள் அப்படிங்கிற அந்த லைனுக்குள்ளே இருக்கணும், அந்த ஸ்ட்ரீமத்துக்குள்ளே இருக்கணும், அப்போ தான் நீங்கள் அர்ப்பணமாகி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி அர்ப்பணமானவர்கள் தான் உயிரோடு இருந்துக்கிட்டே இறந்த பிராமணர்கள். இல்லையா இந்த கலியுகத்தில் உள்ள எதையும் பார்க்காம இருக்கணும், சில தான் பார்க்காது. மனுஷன் உயிரோடு இருந்தால் பார்க்க தானே செய்வான். அப்போ நீங்கள் சில மாதிரி இருக்கணும். இல்லையா இந்த கலியுகத்தில் என்ன நடக்குது அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. கலியுகம் அழியும் தெரியும், அழியிறதுக்குள்ளே இங்கே இருக்கிற மற்ற நம்ம தர்மத்து ஆத்மாக்களை எழுப்பணும், அதுக்காக இருக்கிறோம். மற்றபடி கலியுகத்தை கவர்ச்சி எல்லாமே நமக்கு அருவறுப்பாக இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் பாபா கிட்ட தன்னை அர்ப்பணித்தவர்கள். இல்லையா உயிரோடு இருந்து இறந்த நிலையில் இருக்கிறோம். எங்களுக்கு சொர்க்கம் வரும்போது தான் நாங்கள் கண்ணை திறந்து பார்ப்போம், இங்கே இருக்கிற எதையும் பார்க்க மாட்டோம். அப்படி இருக்கணும். ஸ்லோகன், என்னுடையது அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்குதா, சரி பரவாயில்ல. எல்லா என்னுடையதும் ஒரு என்னுடைய பாபான்றதில் கலந்து விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. இல்லையா ஏன்னா
என்னுடைய பாபானா பாபா சொல்கிறார் அனைத்தும் உன்னுடையதுன்ட்டார். அப்போ எல்லாமே என்னுடைய இதாக ஆயிடுது. ஸோ ஒன்று ஒன்றா என்னோடதுன்னு சொல்கிறது என்னோட பாபா முடிஞ்சு போச்சு, எல்லாமே அடக்கம். அதனால் தனித்தனியாக இது என்னோடதுன்னா அப்போ இது இன்னொருத்தரோடைய இது, அப்போ அந்த பொறாமல் கம்பேர் பண்ணுறது இதெல்லாம் வரும். என்னோட பாபா அப்போ எல்லாருமே என்னது என்னோட பாபாவோட குழந்தை, என்னோட சகோதரர்கள். ஸோ எல்லாமே என்னோடதாக ஆகிடும் எப்போ என்னுடைய பாபான் ஆயிடுச்சுன்னா. ஸோ என்னுடைய பாபான் சொல்லுங்கள், என்னுடைய வீடு, என்னுடைய சொத்து, என்னுடைய திறமை எல்லாத்தையும் அந்த என்னுடைய பாபாவில் கலந்து விட்டுருங்க. என்னுடையதுன்னு வார்த்தை வந்தாலே என்னுடைய பாபான்னு மட்டும் வரட்டும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ மற்ற என்னுடைய இது எல்லாத்தையும் விட்டுடுங்க. விடுறதுக்கான ஈஸியான யுக்தி என்னோட பாபா, ஏன்னா பாபாவில் எல்லாமே அடக்கும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா, தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.